அஸ்லாம் அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் உஷார் தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தால் வாழ்நாள் சிறை உறுதி அரசு அதிரடி ஐம்பத்தி நாலு பேர் நாடு கடத்தல் மூணு பேருக்கு வாழ்நாள் சிறை மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து குவைத் மற்றும் சவுதிக்கு இடையேயான உறவு மேலும் வலு பெறுகிறது அதிரடியான புதிய செயல் திட்டங்கள் அறிமுகம் அடுத்து வெளிநாட்டவர்கள் இனி வரும் நாட்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவிப்பு வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் ஒரு வயதான கொய்த்தி குடிமகன் அல் தஹர் காவல் நிலையத்தில் தனது வீட்டுத் தொழிலாளியின் மீது புகார் அளித்துள்ளார் மேலும் அந்த வீட்டுத் தொழிலாளியின் மேல் பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது அரபு டைம்ஸில் வெளியான தகவல் படி இருபத்தி நாலு வயதான வீட்டுத் தொழிலாளி கொய்த்தி வெற்றும் கபோர்டிலிருந்து தங்க நகைகளை திருடி சென்றதாக வழக்கு பதிவாகி உள்ளது நகைகளை திருடி சென்ற தொழிலாளி இரண்டு ஆண்டுகள் அதே வீட்டில் பணிபுரிந்து வந்துள்ளார் இப்போ அந்த வீட்டுத் தொழிலாளி தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொய்த்தி வீடுகளில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் ஹவுஸ்பெய்ட் இந்த மாதிரியான செயல்கள் செய்வதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள் கோய்த்தி வீட்டிலேரு எதையாவது எடுத்துட்டு போய்ட்டா நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்கள் சிவனி நம்பரை தட்டினாலே போதும் உங்கள் ஃபுல் பயோட தெரிய வந்துரும் அப்புறம் ஜென்மத்துக்கும் ஊருக்கு போக முடியாது அதனால் கொய்த்துக்கு வந்தோமா கரெக்டாக வேலை செஞ்சோமா இருந்தால் மட்டுமே நம்ம வந்து ஊருக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக முடியும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வேலைகளை செய்தால் கொய்த் ஜெயிலில் தான் இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ துபாயில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் பங்களாதேஷில் பெரிய உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டு பெரிய கலவரமாக மாறி உள்ளது இதுல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி ஐம்பது பேர் வரை மரணித்துள்ளார்கள் பங்களாதேஷில் பிரச்சனைனா பங்களாதேஷுக்குள்ளே தான் போராடலாம் அதை விட்டுட்டு அரபு நாடுகளை வந்து போராட்டம் செய்தால் அரபு நாடுகள் சும்மா இருக்காது அபுதாபியில பெடரல் நீதிமன்றம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பத்தி நாலு பங்களாதேஷ் நாட்டவருக்கு பத்தாண்டுகள் சிறை மற்றும் நாடு கடத்தும் தண்டனை வழங்கியுள்ளது அதுபோல இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த மூணு பங்காளிகளுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த சமூகத்தை தொடர்ந்து கொயத் சவுதி கத்தார் ஓமன் ஆகிய நாடுகளில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்த தகவல் கோயிலு இப்போ அடிக்கிற வெயில தாங்க முடியாமல் இருக்கும் நிலையில் கோய்த்துடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்டின் சீஃப் ஈசால் ரமதான் அவர்கள் அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது அடுத்து வரும் நாட்களில் கோய்த்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் வெப்பக்காற்று மற்றும் மணல் காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க டேரக்ட் சன்லைட்டின் கீழ் வேலை செய்ய வேண்டாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அடுத்த தகவல் குவைத் மற்றும் சவுதி அரேபியா இடையேயான ரயில் சேவையின் இணைப்பு பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட் தெரிவித்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கி நான்கு ஆண்டுகளுக்குள் இந்த பணியின் நிறைவடையும் இந்த ரயில் சேவை தினமும் ஆறு முறை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்தி முந்நூறு பயணிகள் வரை இந்த ரயிலில் பயணம் செய்யலாம் அதுபோல ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்களில் ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் கொண்டதாக இந்த ரயில் சேவை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் திட்டம் மூலம் கோயத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளுக்கான உறவு மேலும் வலுப்பெறும் என இரு நாட்டு அரசும் தெரிவித்துள்ளது

கோய் டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி கெடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு அறுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தெட்டு கோயில் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூத்தி எண்பத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எட்நூத்தி எண்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாசில் பதிவு எப்போது எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்